மாணவர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு 10 மற்றும் 11 பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 9 வரையும் நம்ம கிளியர் கட்டாக பார்த்துருந்தோம். ஸோ இது 2வது பாடம், கணக்கு பதிவியல் மாணவர்கள் 12ஆம் வகுப்புக்கான உரியது, சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 10 நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டு 10 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சங்கத்தின் 2017 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளின் பின்வரும் விவரங்கள் எவ்வாறு தோன்றும். 2016-17 அச்சங்கம் பெற்ற சந்தா 25,000, இதில் 2015-16 ஆண்டுக்கான சந்தா 2,000 மற்றும் 2017-18 ஆண்டுக்கான சந்தா 1,800 சேர்ந்துள்ளது. 2016-17 ஆண்டுக்கான சந்தா 500 இன்னும் பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, என்னோட சங்கம், அதாவது எனக்கு நான் பெற்ற சந்தால, நடப்பு ஆண்டில் நான் பெற்ற சந்தால எனக்கு முந்தைய ஆண்டு சந்தாவும் எதிர்வரும் ஆண்டு சந்தாவும் சேர்ந்துருக்கு. ஸோ அப்போ நடப்பாண்டில் நான் என்ன பண்ணுவேன், கழிச்சுக்குவேன், சரிங்களா? ஸோ அப்போ 25,000 2,000 ரூபாயும் 1,500 ரூபாயும் நான் என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 25,000 2,000 கழித்தோம்னா 23,000, தென் அந்த 23,000 1,500 கழித்தோம்னா 21,500. அந்த 21,500 நடப்பாண்டோட பெற வேண்டியது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட்டிக்கணும், சரிங்களா? நடப்பாண்டோட பெற வேண்டியது இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்டணும், முந்தைய ஆண்டோட பெற வேண்டியது இருந்தால் நம்ம கூட்டக்கூடாது, அதை சொத்து பக்கம் தான் போடணும், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சம் பின்னாடி வரும். ஸோ இந்த சம்லேயே இருக்குது பாருங்கள். அப்போது சொத்து பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நடப்பாண்டில் பெற வேண்டியது மட்டும் ஆட் பண்ணிக்கும். இஃப் இன் கேஸ் முந்தைய ஆண்டோட பெற வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, செலவு மற்றும் வருமான கணக்கில் என்ட்ரி பண்ணாமல் சொத்து பக்கத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி பண்ணிக்கும். தென் பொறுப்பு பக்கம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, முன்கூட்டி பெற்றதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 2017-18 நமக்கு முன்கூட்டி பெற்றது, ஸோ அதோட 1,500 போட்டாச்சு, சரிங்களா? கிளியர் கட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நடப்பாண்டோட முந்தைய ஆண்டோட சந்தாவோ இல்லாட்டி எதிர்வரும் ஆண்டோட சந்தா இருந்தாலும் கழிச்சுக்கணும். நடப்பாண்டோட பெற வேண்டிய சந்தா இருந்தால் தான் கூட்டணும். தென் நடப்பாண்டோட அமௌண்ட்டு முந்தைய ஆண்டே முன்கூட்டி பெற்றுட்டாங்க அப்படின்னா நடப்பாண்டு என்ன பண்ணணும், நீங்கள் கூட்டி கணக்கை போட்டுக்கலாம், சரிங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இதுதான் வந்துட்டு 10வது கணக்கு. எதுக்காக கழிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. நடப்பாண்டோட அமௌண்ட்டில் முந்தைய ஆண்டு அமௌண்ட்டும் எதிர்வரும் ஆண்டோட அமௌண்ட்டும் இருக்கிறனால நம்ம கழிச்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 11, ஒரு சங்கத்தின் பின்வரும் விவரங்களில் இருந்து 2018 சந்தா மூலம் பெற்ற வருமானத்தை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துட்டாங்க. பெற வேண்டிய சந்தா, முன்கூட்டி பெற்ற சந்தான்னு சொல்லிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், தொடக்கம் முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, முதல் மற்றும் இறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெற வேண்டிய சந்தான்னு சொல்லிட்டு 1/1/2018 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1/1/2018 தான் எனக்கு ஸ்டார்டிங்கே ஆகுது. அப்போ அது பெற வேண்டிய சந்தா அது எந்த வருஷத்தோடது, 2017. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்குவேன், கரண்ட் இயரில் அதை நான் கழிச்சுக்குவேன், சரிங்களா? 1/1/2018 எனக்கு பெற வேண்டிய சந்தா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு நடப்பாண்டோடது இல்லை, அது வந்து எனக்கு முந்தைய ஆண்டோடது. ஸோ நான் நடப்பாண்டில் கழிச்சுக்கிறேன். தென் 31/12/2018 எனக்கு 7,000 இருந்துச்சு அப்படின்னா அது நடப்பாண்டோடது, சரிங்களா? ஏன்னா அப்போ 1/1/2018 31/12/2018 வரை எனக்கு ட்ரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கும், பிஸ்னஸ் ரன் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த 7,000 நடப்பாண்டோடது, அது நடப்பாண்டு என்ன பண்ணிக்கிறேன், ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 கழிக்கணும், 2,000 ப்ளஸ் பண்ணணும். தென் முன்கூற்றி பெற்ற சந்தா, இப்போது 1/1/2018 முன்கூற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா அது 2017 ரிசீவ் ஆகிருக்கு, சரிங்களா? அப்போ எந்த வருஷத்தோட அமௌண்ட்டு முன்கூட்டி ரிசீவ் ஆயிருக்கு, 2018 2017 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ 2018 நம்ம என்ன பண்ணணும், அதை கூட்டிக்கணும். அதே மாதிரியே அது பக்கத்தில் இருக்குது பார்த்திங்கன்னா, எனக்கு 2018 ரிசீவ் ஆயிருக்கு, ஆனால் அந்த அமௌண்ட்டு 2019 அமௌண்ட்டு. ஸோ இந்த வருஷம் நான் என்ன பண்ணிக்கிறேன், கழிச்சுக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 3,000 கூட்டணும், 3,000 7,000 கூட்டணும், 10,000 5,000 கழிக்கணும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2018 பெற்ற சந்தா 1,50,000, அதில் கூட்டுறது மொத்தமாக வந்து 10,000 ரூபா. ஸோ கூட்டுனா 1,60,000, அதில் கழிக்க பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா கழித்தீங்க அப்படின்னா 1,45,000 பெற்ற வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், சரிங்களா? 1/1/2018 ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருந்தாலும் அது வந்துட்டு கரண்ட் இயரோடது இருக்காது, அது வந்து முந்தைய ஆண்டோடது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 10th சமும் 11th சமும். ஸோ இந்த சமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.